ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உமன்ஸ் நெஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவையை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பேடா ரவபேடா பேடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம உமன்ஸ் நெஸ்ட் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிவிடுங்க பேடா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேனை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனதும் இருந்து ரெண்டு டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க அதாவது கால் லிட்டர் பால் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் நான் இன்றைக்கி காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்குறேன் ஏன்னா எப்படினாலும் நம்ம கொதிக்க தான் வைக்க போகிறோம் அதனால காய்ச்சாத பால் நான் இன்றைக்கி சேர்த்துருக்குறேன் நீங்கள் காய்ச்சன பால்னாலும் பரவாயில்ல பால் இப்போ நல்லா பொங்கி வந்துட்ருக்கு பால் பொங்கி வரும்போதே இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கப் சுகர் சேர்த்துக்கோங்க அதாவது ரெண்டு கப் பால் சேர்த்திங்கன்னா ஒரு கப் சுகர் சுகர் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் எதுக்கு நெய் சேர்க்குறோன்னா நம்ம ரவை சேர்க்கறதுக்கு முன்னாடி நெய் சேர்த்தா ரவை வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அதுக்காக தான் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கப் வறுத்த ரவையை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கப் சுகருக்கு ஒரு கப் ரவை வறுத்த ரவை தான் எடுக்கணும் சப்போஸ் வறுத்த ரவை இல்லைன்னா லைட்டாக ரவையை வந்து வறுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒரு மாதிரி கெட்டியாகிடும் இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா நம்ம நெய் சேர்த்துருக்கனால கெட்டி ஆகாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதிச்சு ரவையோட பால் நல்லா சேர்ந்து வரணும் இந்த அளவுக்கு ரவையும் பாலும் சேர்ந்து நல்லா கெட்டியாக வரணும் இந்த டைமில் முந்திரி பருப்பு ஒரு பத்துலேருந்து இருபது முந்திரி பருப்பு இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க சாப்பிடும்போது நல்லா க்ரென்ச்சியாக தெரியும் அதனால தான் லைட்டாக பொடி பண்ணி சேர்க்குறோம் முந்திரி பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டுலேருந்து மூணு சொட்டு பாதாம் மிக்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பாதாம் மிக்ஸும் முந்திரி பருப்பு சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லா தெரியும் பாதாம் மிக்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் சேர்கிற மாதிரி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நமக்கு வந்து ரவை இது எல்லாமே சேர்ந்து பால் எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு வந்து லட்டு பதத்துக்கு நல்லா உருட்டுறதுக்கு வரணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும் நெய் வந்து ஒரு ஒரு ஸ்பூனா கொஞ்சம் கொஞ்சமா கிண்ட கிண்ட சேர்த்துக்கோங்க நாலுலேருந்து இருந்து அஞ்சு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு ரவை வந்து ஒட்டாம வரணும் இந்த அளவுக்கு திரண்டு வர வரைக்குமே வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ரவை பேடா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச பேடாவில் பாதியை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க மீதி இருக்கிற பேடாவில் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஏதாவது ஆட் பண்ணி டபுள் கலராக வந்து நம்ம சர்வ் பண்ணால் குட்டிஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க இல்லைனா அப்படியே வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் நான் இப்போ வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த மாதிரி ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃபுட் கலர் சேர்த்த பேடாவையும் சேர்க்காத பேடாவையும் இந்த மாதிரி பிளேட்டில் தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன் கையில் இப்போ கொஞ்சமாக நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போது ஆரஞ்ச் ஃபுட் கலர் சேர்த்த பேடாவை கொஞ்சமாக கையில் எடுத்து உருண்டை விடுத்துக்கோங்க இப்போது ஒயிட் கலர் பெடா அதாவது ஆரஞ்ச் கலர் எடுத்துட்றோம்னா அதை விட பாதி சைஸில் ஒயிட் கலர் எடுக்கணும் எடுத்து இந்த மாதிரி உருண்டை உருட்டி லைட்டாக உள்ளே வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணி உருண்டு பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது குட்டிஸ் எல்லாருக்குமே கலர் அட்ராக்ஷனில் சாப்பிடுவாங்க அதுக்காக தான் இது வந்து ஆப்ஷனல் தான் இல்லைனா இந்த மாதிரி ரவுண்டாக ஒயிட் கலர் பெடாவே வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க இந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம முந்திரி பருப்பை வந்து அரைச்சு சேர்த்துருக்கோம் பாதாம் மிக்ஸ் சேர்த்துருக்கோம் அந்த ஃப்ளேவர் எல்லாமே சாப்பிடும்போது உங்களுக்கு தெரியும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உமன்ஸ்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க